வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 2 திங்கக்கிழமை ஆய்வறிக்கை. வட இந்திய நிலப்பகுதியாம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி, ராஜஸ்தான், இமயமலை ஒட்டியுள்ள வட மேற்கு இந்திய பகுதியெல்லாம் கனமழை பெய்து வருகிறது. ஏற்கனவே மேற்கு வங்கம், வங்கதேசம் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த சிஸ்டம் தற்பொழுது உத்தரப்பிரதேசம், டெல்லி, இன்னும் சொல்லப்போனால் டெல்லிக்கு தெற்கு பகுதியில், உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அரபிக்கடல் காற்றை ஈர்த்து டெல்லி, இமாச்சல பிரதேசம், சண்டிகர், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானோட கிழக்கு ஓரம், மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதியெல்லாம் கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை வரக்கூடிய 4ஆம் தேதி வரைக்கும் தொடரும். 4ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவம், அதாவது இந்த சிஸ்டம் அரபிக்கடலை ஒட்டி மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதி, அதாவது குஜராத்தை ஒட்டி வந்து தென்மேற்கு பருவ காற்றை ஈர்த்து அரபிக்கடலோர மாநிலங்களாம் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா எல்லாம் கனமழை பெய்ய இருக்கிறது 4ஆம் தேதியிலிருந்து. அதற்கு முன் இன்று நாளையும் தமிழகத்தில் வட மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் வெப்பசலன இடிமழை இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது. அதாவது இன்று ஆகஸ்ட் 2, நாளை ஆகஸ்ட் 3, ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் சேலம் உறுதி. இதற்கு கிழக்கே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, இந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி, குறிப்பாக ஆந்திர எல்லையோர பகுதியில் கண்டிப்பாக மழை இருக்குது. ஒதுக்கி ஒதுக்கி இன்றைக்கு பெய்தாலும் ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க. அதே போல் டெல்டா மாவட்டத்திலும் ஆங்காங்கே மாலையில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டிய தஞ்சாவூர் மாவட்ட பகுதி மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட பகுதியிலையும், கடலூர் மாவட்ட பகுதியிலையும், நாமக்கலோட கொல்லிமலை பகுதியிலையும் மழை வாய்ப்பு தென்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாளைக்கு மழை ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர். 4ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுக்கும் பொழுது நீலகிரி, வால்பாறையில் வலுத்த மழை இருக்கிறது. அதேபோல் தேனி, கன்னியாகுமரி விட திருநெல்வேலியில் கூடுதலாகவும், திருநெல்வேலியை விட தென்காசி கூடுதலாகவும், தென்காசி விட தேனியில் கூடுதலாகவும், தேனியை விட வால்பாறையில் கூடுதலாகவும், வால்பாறையை விட நீலகிரியில் கூடுதலாகவும் இருக்கும். இதில் மறையூர் நீர்பிடிப்பு பகுதிகளையும் மழை பெய்யும். அமராவதி பகுதியில் இந்த மழை வந்து 4 இருந்து 6 வரை மிதமாக இருக்கும் என்பதனால் வெப்பசலனத்துடன் ஈரப்பதப்பான காற்று கிழக்கே வந்து கிழக்கு காற்றோட குவிப்பு அமைந்து, ஏன்னா சிஸ்டம் உள்ளே இருக்கிறதுனால கிழக்கு காற்று ஈஸியாக குவியும். இதனால் 4ஆம் தேதியிலிருந்து வெப்பசலன மழை பெரும்பாலான மாவட்டங்களில் தொடங்கி இருக்கிறது. காற்று பகுதியை மட்டும் கொஞ்சம் ஒதுக்குகிறது என்பதை எனக்கு வந்து சொல்ல கொஞ்சம் மனவேதனை தான். இருந்தாலும் அதை ஒதுக்குவதே ஒதுக்குவது என்று சொல்லிதான் ஆக வேண்டும். ஆகவே தாராபுரத்திலிருந்து திருச்சி வரைக்கும் உள்ள அந்த பகுதியை ஒதுக்கும் இந்த 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும். அதாவது திண்டுக்கலுக்கும் முசிறிக்கும் இடைப்பட்ட பகுதி, பழனிக்கும் வெள்ளக்கோயிலுக்கும் இடைப்பட்ட பகுதி, அதே போல் நெகமத்திலிருந்து அப்படியே திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் உள்ள பகுதிக்கு வரைக்கும் ஒதுக்கும். ஆனால் பிற பகுதிகளில் விருதுநகர் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் வரக்கூடிய 4ஆம் தேதியிலிருந்து, ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியில் பெய்யும். விருதுநகரிலிருந்து வடக்கே மதுரையெல்லாம், தேனியெல்லாம், ராமநாதபுரம் கடலோரத்திற்கு, கடலோரம், ராமேஸ்வரம் ஒதுக்கிட்டு பாக்கி உள்ளே தொடங்கி டெல்டா மாவட்டம் முதல், டெல்டா மாவட்டம் உட்பட புதுக்கோட்டை, சிவகங்கை, அதே போல் கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், நத்தை, சிறுமலை பகுதி, இந்த பக்கம் புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், அப்படி டெல்டா மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, திருச்சி மாவட்டம் துறங்குறிச்சிக்கு தெற்கே உள்ள மதுரை மாவட்ட எல்லைப்பகுதி, கரூர் மாவட்ட காவிரி கரையோர பகுதி, நாமக்கல் மாவட்ட பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டம் பெரும்பாலான பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காடு கணவாய் பகுதி, வால்பாறை பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி மற்றும் அப்படி ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கூடுதலாக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல்,
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் என, மயிலாடுதுறை என எல்லா மாவட்டங்களுக்கும் நாலாம் தேதியிலிருந்து வெப்பச்சலன இடிமழை தொடங்குகிறது. ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் பெய்யும். ஆறாம் தேதியிலிருந்து மேலும் வெப்பச்சல மழை அளவோட கூடும். தென்மேற்கு பருவமழையும் சற்று கூடும். காற்று சுழற்சி வங்கக்கடலோரம் ஏற்பட்டு 10ஆம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் உள் மாவட்டங்கள்லையும் வெப்பச்சலனத்துடன் காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலையும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வலுத்திருக்கும். இதில் 6ஆம் தேதிக்கு மேல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திலும் வலுத்திருக்கும். ஒட்டுமொத்த 20ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சிறந்த மழை காத்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ளே வெப்பச்சலன மழை காத்திருக்கிறது. காற்று பகுதிக்கும் 6ஆம் தேதிக்கு மேல் மழை தெரிகிறது. குறைவான மழை இருந்தாலும் காற்று பகுதிக்கும் மழை உண்டு. இந்த ஒதுக்குகிறது என்று முன்பு அறிவித்த அந்த பகுதிக்கும் 6ஆம் தேதிக்கு மேல் மழை தெரிகிறது. அளவில் குறைந்து பரப்பில் குறைந்து நாட்களில் குறைந்திருந்தாலும் ஓரிரு நாள் காற்று பகுதிக்கும் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் வரக்கூடிய 6ஆம் தேதிக்கு மேல், 4ஆம் தேதிக்கு மேல், இன்னும் 6ஆம் தேதிக்கு மேல், அதைவிட கூடுதலாக 8ஆம் தேதிக்கு மேல் சிறந்த மழை காத்திருக்கிறது. அதிகமாக நம்ப வேண்டாம் ஏரி குளங்களின். ஏன்னா நீங்கள் சொன்னாலே நம்பிடுவீங்க, நிறைய நம்பினா ஏமாற்றம் அடைஞ்சிடும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்ற நம்பிக்கை வையுங்கள், மனநிலையை வையுங்கள். நமக்கும் பெய்யலாம், அருகருகே ஒதுக்கும், ஒரு நாள் பெய்யும், கூடுதல் மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது, குறையவும் வாய்ப்பு இருக்கிறது என்ற மனநிலையுடன் இருந்தால் வரக்கூடிய மழைப்பொழிவு, வெப்பசலன மழைப்பொழிவு, தமிழகத்தில் காற்று சுழற்சியில் இந்த மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தால் வரக்கூடிய நாட்கள் மழைநீர் சேகரிப்பு ஏற்பாட்டுடன் இருந்தால் எதிர்கால விவசாயம் உங்களுக்கு இன்பமயமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் இணைந்திருந்து அன்றைக்கு அன்றைக்கு வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாவது அகில இந்திய வானிலை அறிக்கை மற்றும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை, இலங்கைக்கான வானிலை அறிக்கை, இவையெல்லாம் மாலை வழங்கப்படும் இனிமேல் தொடர்ச்சியாக. நன்றி. நேற்றைய மழைப்பொழிவு அறிவிக்க மறந்தேன். நேற்றைய மழைப்பொழிவு எங்கெங்கே பெய்திருக்கிறது என்றால் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் 3.5 மில்லிமீட்டர், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், தேக்கடி தேனி 1 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் மற்றும் கூடலூர் பஜார் 1 மில்லிமீட்டர். இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம், குறைவான மழை தான். இனிமேல் தான் மழைப்பொழிவு அதிகரிக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். 1:30 அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.